மோட்டார் பைக் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த R3 MT03 வந்து நான் வாக்கர் ஒன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கான லிங்கை நான் இங்கே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. பட் இப்போது அந்த வெஹிக்கிள் நம்ம முன்னாடி இருக்குது. இதை நம்ம பிஎஸ்சியிலேயே வந்து ட்ராக்ல கம்ப்ளீட்டாக ஓட்டி முடிச்சாச்சு. R3 சரி, MT03 சரி, இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு செக்மெண்ட்டில் தான் வருதுங்க. நம்ம இப்போது நிறைய வெஹிக்கிளை வந்து சிங்கிள் சிலிண்டர் வெஹிக்கிளாக தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். KTM 390 இருந்தாலும் சரி, டாமினாராக இருந்தாலும் சரி, RR 310 இருந்தாலும் சரி, எல்லாமே சிங்கிள் சிலிண்டர். ஆனால் இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளுமே ட்வின் சிலிண்டராக வந்திருக்கு. யமஹா 2008 R15 அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சு. அந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஃபேடு வெஹிக்கிள், ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஃபேரிங் இருக்கிற மோட்டார் சைக்கிளை அந்த R15 வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு. அந்த R15 அப்படியே படிப்படியாக அப்கிரேட் ஆகிட்டே இருந்தது, version 1 version 2 அப்படின்னு. அந்த டைமில் 150cc போதாது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால 2015 R3 அப்படிங்கிற இந்த மிஷினை வந்து யமஹா லான்ச் பண்ணாங்க. 2015 2020 வரையும் மார்க்கெட்டில் இருந்தது. 2020 BS6 இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா நிறைய R3 ஃபேன்ஸ் வந்து யமஹா திருப்பி அந்த R3 கொண்டு வாங்களே, எங்களுக்கு அந்த R3 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் யமஹா அதை வந்து யோசிக்கவே இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவங்க R15 பயங்கரமாக அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. version 3 முடிஞ்சு version 4 எல்லாம் வர்றப்ப R15 ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் என்ன இல்லை எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ல இருந்து ஸ்லிப்பர் கிளச்சு, ரைடிங் மோட்ஸு, அது இன்னும் என்ன TFT டிஸ்ப்ளே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து R15M-ல கொடுத்து அதை வந்து ஒரு கம்ப்ளீட் மிஷினாக மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த இன்ஜினோட பவர் வந்து கம்மியாக இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அதுக்காக தான் யமஹா திரும்பி இந்த R3-ஐ கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் அவங்க பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லீக் ஆக்கியிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப ஷார்ப் பண்ணிருக்காங்க. இதனால வந்து லைட்டா ஏரோடைனமிக்ஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பார்த்தா ஏரோடைனமிக்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இந்த டேங்குக்கு பின்னாடியிலிருந்து இந்த டேங்குக்கு பின்னாடியிலிருந்து எல்லாமே சேம் தான். டெக்ஸ்பெக்ல இருந்து டயர் சைஸ்ல இருந்து கியர் ரேஷியோல இருந்து எல்லாமே சேம் தான். மெக்கானிக்கலா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது இதுல. சோ நான் முன்ன வந்து பவர் எல்லாரும் கேக்குறாங்க, பவர் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்காக இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 42 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 29.5 நியூட்டன் மீட்டர் டார்க். பட் R3-ஓட இந்த MT03 வந்து வெயிட் கம்மி, அதாவது எவ்வளோ கேஜினா ஒரு 2 kg வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால 0.1 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதில் அதிகமாக இருக்குது. நான் ரைட் பண்ணி பார்க்கும்போது சரி, R3-ஐ விட இந்த MT03 கொஞ்சம் பெப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் இதோட 2 kg வெயிட் லெஸ்ஸாக இருக்கிறதும் இதோட ஹேண்ட்லிங்கும் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்ட் வெஹிக்கிளாக இது இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ராக்ல ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு R3 தான் பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருக்கும். யமஹா R3-ஓட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. எலக்ட்ரானிக்கலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ABS-ஐ தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுங்க. R15M-ல இருக்கிற எந்த ஃபீச்சர்ஸுமே இதில் கிடையாது. ரா பவர், அப்படியே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ஒரு இன்ஜின். அந்த இன்ஜினை வந்து அழகாக வந்து யமஹா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் வேறு மாதிரி சொல்லலாம். இப்போது யூஸ்வலாக நீங்கள் MotoGP-ல எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் MotoGP-ல வந்து ABS கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து ட்ராக்ல நீங்கள் வந்து ஓட்டுறப்ப அந்த பைக்கோட மொத்த பவரையும் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணணும். அந்த இடத்துல வந்து டாப் ஸ்பீட்லாம் டச் பண்ணணும்னா ABS-லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் அவங்களால வந்து ஸ்கிட் பண்ண முடியும், கார்னர்ஸில் வந்து க்ளைட் பண்ணி போக முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இதுக்காக நிறைய டெக்னாலஜியை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க. இந்த R3-ல நீங்கள் ட்ராக்ல ஓட்டி பழகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரேசிங் லேர்னிங் வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து ABS மட்டும்தான் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ, கார்னரிங் ABS-ஓ, ஸ்லிப்பர் கிளச்சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ட்ராக்ல போயிட்டுருக்கிறப்ப ஒரு 160-லேருந்து டக்குன்னு 6th gear-லேருந்து 3rd gear-க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியர் டயர்லாம் வந்து லைட்டாக வாபிள் ஆகுது. இதெல்லாம் வந்து ஆப்வியஸ், ஒரு ஸ்லிப்பர் கிளச் இல்லை அப்படின்னா இது நடக்கும். இதை சரியாக ஹேண்டில் பண்ணுறவங்க ஒரு ப்ராப்பரான ரைடர் ஆகிடுவாங்க. அதனால் ட்ராக்ல நீங்கள் ரேசிங் கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டார் சைக்கிள் இன்றைக்கி என்ட்ரி லெவலில் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக R3-ஆக தான் இருக்கும்.
இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளை ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பிஏசிக்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டிசம்பர் மாதம், பயங்கரமான பனி, அதனால் காலையிலே ட்ராக்ல வந்து ஒரு பயங்கரமான பனி மூட்டம் இருந்தது. இதனால் வந்து ட்ராக் ரொம்ப ஈரமாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த டயர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு கிரிப்பு தரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக ட்ராக்ஸ் வந்து ரொம்ப கூலாக இருந்ததுன்னா வந்து டயர் வார்ம் ஆகுறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதனால் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் ஃபீட்பேக் வாங்கினேன். நீங்கள் ஒருவேளை R3 இல்லை MT03 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயரை மாற்றி வேறு ஏதாவது ஒரு டயர் போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக் டயர் ட்ராக்கு ஓரியன்டாக இல்லை, ஆனால் சிட்டிக்கு கண்டிப்பாக இது போதுமான அளவு தான், ஆனால் ட்ராக் ஓரியன்டாக இல்லை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் பேட்ச்ல நான் உள்ளே போனேன். இதுக்கு முன்னாடி R3 ஓட்டியிருக்கேன். அந்த R3க்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே இதோடைய ஹேண்ட்லிங் வந்து என்னால் ரொம்ப பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது. முன்னேருந்து R3ல நீங்கள் போயிட்டே இருக்கும்போது சடனாக பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டோடைய அந்த ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்னால அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக என்னால் கார்னரிங்லாம் எடுக்க முடிஞ்சுது. அந்த வகையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்வியஸ்லி இது வந்து ஹை ரெவ் இன்ஜின், அதனால் கம்மியான RPMல இதோட பவரை வந்து உணர முடியல. என்ன தான் இது 42 PS வந்து இருக்குது அப்படின்னாலும் இனிஷியல் RPMஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதுவான ஒரு மோட்டர் சைக்கிளாகவும் ரொம்ப ஸ்மூத்தான மோட்டர் சைக்கிளாகவும் தான் இது ரெண்டுமே இருக்குது. ஆனால் 8000 RPM டச் பண்ணுறப்ப இது வந்து அப்படியே சீறிட்டு போகுது. டாப் ஸ்பீட் வந்து நான் கிட்டத்தட்ட 172 km/h வந்து இந்த ட்ராக்ல டச் பண்ணேன். அந்த ஸ்பீட்லயும் வந்து இந்த வெஹிக்கிள் ரொம்ப ஸ்டடியா, ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஜாலியான ரைட் பண்ண வச்சுது. அதனாலயே இந்த ட்வின் சிலிண்டரை வந்து நம்ம ரொம்பவே பாராட்டலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல விஷயம் என்னன்னா, நிறைய காம்படிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2015ல இதுக்கு வந்து பெருசா காம்படிஷன் கிடையாது, நிஞ்சா 300 மட்டும் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஃபியூ டேஸ் பேக் அப்ரிலியா ஒரு வண்டியை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, பட் இதுல இல்லை. இந்த விஷயத்தை யமஹா கிட்டே ஓப்பனாக கேட்டோம். கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ரிலேபிளான வெஹிக்கிள்னு எங்களுக்கு தெரியும், இந்த வெஹிக்கிளுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த R3 நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இப்போ ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் CBU இருக்கிறது நாங்கள் CKD சீக்கிரமாக மாற்றுவோம். மேபி ஒரு 1 இயர்க்குள்ளார இது எல்லாமே CKD மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு 60லேருந்து ஒரு 80,000 இதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சது அப்படின்னா அப்போ ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட், ட்ராக்குக்கு போகணும், வீக்கெண்ட்ஸில் வந்து லாங் ரைட் போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், சிட்டிலையும் ஓட்டணும், இந்த மாதிரி வந்து எல்லா பாக்ஸையும் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக R3 உங்களுக்கு ஒரு கேப்பபிளான மிஷினாக இருக்கும். சப்ஜெக்ட் டு டெக்னாலஜி எதுவும் கிடையாது, ஒரு ரா இன்ஜின் பவர் வித் ABS அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து சிட்டியில் மட்டும்தான் ஓட்ட போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போகணும், அதில் வந்து கொஞ்சம் ஃபன்னும் வேணும், வீக்கெண்ட்ஸ் வந்து லாங் ரைட் போகிற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக MT03. MT15 வாங்குகிற நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அடுத்த ஒரு சூப்பரான அப்கிரேடாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் கூட அவங்களுடைய பைக்ஸை வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வச்சிருக்கிறதுனால யமஹா கிட்ட ஒரு ட்வின் சிலிண்டர் மறுபடியும் இப்போ ரெண்டு வெஹிக்கிளாக வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய ஹேண்ட்லிங், இதோடைய ஸ்மூத்னஸ், இதோடைய ரிலையபிலிட்டி, இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் அப்படின்னா நான் நிறைய டைம் மென்ஷன் பண்ணிட்டேன், இதில் வந்து டெக்னாலஜி இல்லை. இப்போ இருக்கிற காம்படிஷனில் நிறைய பேர் வந்து நிறைய டெக்னாலஜி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலக்ட்ரானிக்கில் இதில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது டயர்ஸ், இந்த டயர்ஸும் வந்து நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து யமஹா கொஞ்சம் ஒத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். R3 ஃபேன்ஸ், உங்களுக்காக இந்த வண்டி வந்துருச்சு, அதனால் சீக்கிரமாக ஷோரூமில் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது நான் சொன்னதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். எப்போயாவது நம்ம ரைடில் பார்த்தோன்னா இது இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே, நன்றி.